கழக மூத்த முன்னோடிகளே, விளையாட்டு வீரர்களே, வீராங்கனையரே, மகளிர் சுயோதவி குழுக்களைச் சார்ந்த அன்பு சகோதரிகளே, தூய்மை பணியாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, முத்தமிழர் கலைஞருடைய உயிருடன் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எல்லோரும் பேசியது போல கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. இன்னும் சொல்லப்போனால் இது 2 நாட்களுக்கு முன்பு நடந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி. அப்பொழுதும் பல்வேறு பணியினை சுமை காரணமாக இந்த நிகழ்ச்சியை நான் இளையர்னா அவர்கள்ட்ட ஒரு 2 நாட்கள் மட்டும் தள்ளி வச்சுக்கோங்கன்னு கேட்டேன். கண்டிப்பாக நான் தள்ளி வச்சுக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி இவ்வளவு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பொதுவாக என் சேகர் பாபனன் இருக்கார், அவர் பேசும்போது கூட சொன்னார் வருண பகவான் வரப்போகிறார் அப்படின்னு. எனக்குல நம்பிக்கை கிடையாது, இயற்கைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. அவருடைய நம்பிக்கை, அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். இருந்தாலும் கலைஞருடைய 100 ஆண்டை பார்ப்பதற்கு வருண பகவான் வந்தாலும் நாங்கள் வருகை என்று வரவேற்போம். இந்த நிகழ்ச்சிக்கு இன்னொரு மிக மிக சிறப்பு உண்டு. நான் இங்கே மேடைக்கு வந்தது பிறகுதான் நானே பார்த்தேன். இந்த பக்கம் சர்ச்சு, அந்த பக்கம் மசூதி, ரெண்டுத்துக்கும் நடுவில் இவ்வளவு சிறப்பான ஒரு ஏற்பாடு, நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அண்ணன் இளையர்ணன் அவர்களுக்கு திட்டமிட்டு இந்த இடத்த தேர்வு பண்ணிங்களா? நான் இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கேன். சேகர் பாபண்ணையை வந்து என்னை சும்மாவே விடமாட்டார். மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி கிழக்கு மாவட்டத்திற்கு சேகர் பாபண்ண கூட்டிகிட்டு வந்துடுவார். வடக்கு மாவட்டத்திற்கு ரொம்ப நாளாக இளையர்ணன் அவர்களுக்கு தேதி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், உங்கள் கிழக்கு மாவட்ட செயலாளர் சேர்பாவன்ட்ட வந்து போய் ஒரு தேதியை நீங்கள் வாங்கிட்டு வாங்க, அவருடைய அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு தேதி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்படி அண்ணன் சேர்பாபுரன் பரிந்துரை பண்ணி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு நான் அண்ணன் சேர்பாபுரன் அவர்களுக்கும் நான் சேர்த்து நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சி அதே மாதிரி எனக்கு நினைவு பரிசுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதுவே ஒரு தனி நிகழ்ச்சி மாதிரி நடத்தலாம் போல இருக்குது. இது கொடுக்குமாதிரி சொன்னால் எனக்கு எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு, இல்லை நாளைக்கு தனியாக கார் வச்சு அமிச்சிடுறேன் அப்படின்ட்டுருக்கிறாரு. அது மாதிரி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்கள் இளைஞரணி வளர்ச்சிக்காக நிதி கொடுத்துருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் இளைஞரணியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கழகத்தினுடைய 500 மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குகின்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லை, 500 கல்லூரி மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை, 50 மகளிர் சுயோதவி குழுக்களுக்கு நிதி உதவி, 250 தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகள், 250 விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே நம்முடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்கள் சொன்னது போல் இந்த சென்னை வடக்கு மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்குது. அப்படி என்னன்னா, திமுகவுடைய தாய் வீடுனா அது இந்த சென்னை வடக்கு மாவட்டம் தான். நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே ராயபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்காவில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை 1949 செப்டம்பர் 17 துவங்கினார். இன்றைக்கு அதே வடக்கு மாவட்டத்தில் கலைஞர் 100 ஆண்டை உங்களுடன் சேர்ந்து நானும் இங்கே கலந்து கொள்வது இந்த பகுதிக்கு பெருமையோ இல்லையோ, மாவட்டத்துக்கு பெருமையோ இல்லையோ, உதயநிதி ஸ்டாலின் எனக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறீர்கள். அதுக்கு மீண்டும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இளையர்ணன் அவர்களுக்கும், அண்ணன் சேகர் பாபண்ணன் அவர்களுக்கும், இந்த பகுதியை சார்ந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே குறிப்பிட்டு பேசினார்கள் அண்ணன் சேகர் பாபண்ணன் அவர்கள், எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் கடந்த 1.5 வருடமாக எந்த மாவட்ட கழக செயலாளர், எந்த மாவட்ட அமைச்சர் அவருடைய மாவட்டத்திற்கோ அவருடைய தொகுதிக்கோ அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கோ இந்த நிகழ்ச்சியை நடத்தணும், நீங்கள் வந்து நடத்தி கொடுங்கன்னு சொல்லணும் போது நான் அவங்ககிட்ட சொல்கிற ஒரே அன்பு வேண்டுதல், கட்டளைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு அன்பு வேண்டுதல் என்னென்னா, நான் கண்டிப்பாக அவங்க மாவட்டத்துக்கு வரேன். எத்தனை நிகழ்ச்சி வேணால் நடத்துங்க, என்ன வச்சுட்டு நான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எந்த நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி, எல்லா நிகழ்ச்சியும் நடத்துங்க. ஆனால் எனக்காக, என்னுடைய திருப்திக்காக ஒரே ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்த வேணும், அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்துக்கு வரேன்னு சொல்லுவேன். அந்த ஒரு நிகழ்ச்சி தான் கழகத்துடைய, கழகத்திற்காக உழைத்த, ரத்தம் சிந்திய கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குகின்ற, அவங்களை வந்து கௌரவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி.
அப்படித்தான் இந்த நிகழ்ச்சியும் இந்த தேதியும் என்னிடத்தில் கேட்டு வாங்கப்பட்டது. தலைமை கழகத்தின் சார்பாக இதுவரை கலைஞர் அறிவாலயத்திலிருந்து அறக்கட்டளையிலிருந்து இதுவரை கிட்டத்தட்ட கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு மருத்துவ செலவு, அவருடைய குடும்பத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய கல்வி செலவு அப்படின்னு இதுவரை கழகத்தின் கலைஞர் அறக்கட்டளை மூலமாக 8 பேருக்கு மாதம் ரூபாய் 25,000 என்ற அடிப்படையில் இதுவரை 5,50,000 ரூபாய் நிதியுடைய வழங்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் அணியின் சார்பாகவும் இங்கே திரு ஐட்ரீம் ஸ்மூர்த்தி அவர்கள் சொன்னாரங்களவா, இளைஞரின் சார்பாகவும் நானும் கடந்த 4-5 மாதங்களாக எங்களுடைய அறக்கட்டளைக்கு வருங்கின்ற அந்த விண்ணப்பங்கள் மனுக்களை எல்லாம் பரிசீலித்து யார் யாருக்கு கண்டிப்பாக உதவி தேவையோ, அது மருத்துவ உதவி, கல்வி உதவி, இப்படி நாங்களும் கிட்டத்தட்ட இந்த 3 மாதங்களில் ஒரு 50,00,000 ரூபாய் வரைக்கும் உதவி செஞ்சுருக்கிறோம். அதேபோல் என்னுடைய இந்த தொடர் சுற்றுப்பயணம் இந்த கடந்த 1.5 வருடத்தில் மட்டும் சென்னை, கரூர், கோவை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, இப்போ 2 நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் இங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 மாவட்டங்களில் இதுவரை என்னுடைய கைகால் மட்டும் மாவட்ட கழகத்தின் சார்பாக 30 கோடி ரூபாய் கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம். இது நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இது ஒரு பெருமைக்காக நடத்த ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து நான் பல மேடைகள் நான் சொல்லிகிட்ருக்கிறேன், ஒரு பேரன் தன்னுடைய தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் செய்கின்ற ஒரு கடமையாகத்தான் நான் இதை பார்த்துருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வருடங்களாக நம்முடைய கழக ஆட்சி அமைந்து நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், காலை சிற்றுண்டு திட்டம், மக்களை தேடி மருத்துவ திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்று முதல் கேம்ப் நடந்திருக்கிறோம். எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தேர்தல் வாக்குறுதியிலே மிக மிக முக்கியமான வாக்குறுதி, எல்லாரும் கேட்டிருந்தாங்க எப்போ கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்கன்னு தலைவர் அறிவிச்சிட்டாரு. கலைஞருடைய 100வது ஆண்டில் நம்முடைய பேரறி அண்ணாவுடைய பிறந்த நாளை ஒட்டி முத்தமிழங்கர் கலைஞர் பெயர்லேயே அந்த திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அந்த திட்டத்தை முதல் கேம்ப் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,00,000 மகளிர் விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திட்டமாக அமைந்து எப்படி சென்ற சட்டமன்ற தேர்தல் 2021 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள்லாம் தேடி தந்தீங்க. இங்கே பேசும்போது சொன்னாங்க தலைவருடைய பிரச்சாரம் என்னுடைய பிரச்சாரம் மிக முக்கியமான காரணம்னு. அது மட்டும் காரணம் இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் செய்த பிரச்சாரம், அதுவும் முக்கியமாக கலைஞருடைய 100வது ஆண்டை நாம் கொண்டாடும் போது சொல்கிறோம், கலைஞர் இதுவரை 5 முறை தமிழ்நாட்டு ஆண்டவர்னு, 5 முறை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறார் நம்முடைய கலைஞர் அவர்கள்னா, அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது கழகத்துடைய மூத்த முன்னோடிகளாகிய நீங்கள் தான். நீங்கள் எல்லாம் அந்த வெற்றி கிடையாது. நான் பலமுறை இந்த கழக மூத்த முன்னோடிகள் சந்திக்கும் போது சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது இந்த கழகத்துடைய மூத்த முன்னோடிகள்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பொறாமையாகவும் இருக்கும். பெருமை என்ன, இந்த கழகத்துடைய வரலாறாக உட்கார்ந்துருக்குறீங்க, வரலாற்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உட்காந்துருக்குறீங்க. ஆனால் பொறாமை ஏன்னா, நீங்கள்லாம் வந்து தந்தை பெரியாரை நேரில் பார்த்துருப்பீங்க, பேரறிஞர் அண்ணாவை நேரில் பார்த்துருப்பீங்க, தந்தை பெரியாரோட பொதுக்கூட்டத்துக்கு போயிருப்பீங்க, பேரறி அண்ணாவுடைய பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் போய் கலந்துருப்பீங்க, அவங்களோட போராட்டத்தில் கலந்துருப்பீங்க, சிறை சென்றிருப்பீங்க, நீங்கள்லாம் நேரில் பார்த்துருக்கீங்க அவங்களாம். நான் ஒரு கலைஞர் மட்டும்தான் நேரில் பார்த்துருக்குறேன், என்னமான பேராசிரியர் தாத்தாவை நேரில் பார்த்துருப்பேன். அதனால தான் அவங்களாம் பார்த்தா எங்களுக்கு பொறாமையாக இருக்கும். ஆனால் பெரியாரை பார்த்துருக்கீங்க, பேரறிஞர் அண்ணாவெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க. ஆனால் நான் உங்களை எல்லாம் இப்பொழுது தந்தை பெரியாருடைய மறு உருவமாக, இன்னமான பேராசிரியர் தாத்தாவோட மறு உருவமாக, பேரறிஞர் அண்ணாவுடைய மறு உருவமாக, நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய மறு உருவமாக நான் உங்களைக்கெல்லாம் பார்த்து இளைஞரணியின் சார்பாக எப்படி 2021 தேர்தலில் நீங்கள்லாம் இந்த வெற்றிக்கு பாடுபட்டீர்களோ, அதுபோல் வர இருக்கின்ற 2024 தேர்தலையும் கழகத்துடைய மூத்த முன்னோடிகளாக நீங்கள் எங்களை இளைஞர்களெல்லாம் வழிநடத்தி 2024 தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய தலைவர்களுக்கு நீங்கள்லாம் அளிப்பீர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் அளிப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த அண்ணன் எல்லையரன் அவர்களுக்கும் வந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் உங்களுடைய பாத மலர்களையெல்லாம் நான் தொட்டு வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.